ஓகே டேக் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஓகே டேக் ராஜேஷ் பத்திரிக்கையாளர். இன்னைக்கு திரும்பி சென்று எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேலும் என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய நடிகர் நீங்க பாத்தீங்கன்னா அசோக் செல்வன், ஜனனி, ஐஸ்வர்யா மோகன், கிட்டு, ஷாம் சுந்தர், அஜய், பிஎல் தேனப்பன், சங்கிலி முருகன், மோகன், அசோக், ஆகாஷ், கிரண், அபிஷேக், ராதிகா, சரிகா, திலீபன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டரை பார்த்தீங்கன்னா சந்தீப் ஷாம் என்பவர் படி இந்த படத்தை படி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானு என்பவர் படி இந்த படத்தை படி மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டிஓபி பார்த்தீங்கன்னா சக்தி அரவிந்த் என்பவர் படி இந்த படத்துடைய டிஓபி பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய எயிட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ கே பிரசாத் படி இந்த படத்தை படி எயிட்டராக பண்ணியிருக்காரு. ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சந்தீப் பேடு பேடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தினேஷ் பேடு இந்த படத்தை பேடு ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா சுகுமார் பேடு இந்த பேடு இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதீப் பேடு இந்த படத்தை பேடு லிரிக்ஸாக எழுதியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சேகர் பேடு படத்தை பேடி இது பண்ணியிருக்காரு. காஸ்ட்யூம் டிசைன் பார்த்தீங்கன்னா அஸ்வின் பேடு இந்த படத்துடைய காஸ்ட்யூம் டிசைனாக பண்ணியிருக்காங்க. இந்த பேடு இந்த படத்துடைய கதையின் களம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலன்னு போயிட்டு நட்பு ரீதியாக பழகிற ஒருத்தவனுடைய காதலிகளை போயிட்டு ஒரு ஊட்டியில் போய் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மர்மமான முறையில் போயிட்டு தன்னுடைய காதலியை போயிட்டு தன்னுடைய அசோக் செல்வன் கண் முன்னாடியே போயிட்டு தன்னுடைய காதலியை போயிட்டு கொலை செஞ்சிடறாங்க. அந்த கொலையை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கும் போது அவர் போயிட்டு சைக்கோ தில்லர் போயிட்டு அவங்க போயிட்டு கொலை பண்ணியிருக்காங்க சொல்லி கூறி போயிட்டு அந்த விசாரணையை போயிட்டு முடிவெடுக்கிறாங்க. அசோக் செல்வன் என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த கொலையில் போயிட்டு மரமும் இருக்குது என்ற நோக்கத்தை என்ன பண்ணுறாரு, தனக்கு வேண்டப்பட டிடெக்டிவ் ஏஜென்ட்டை புக் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த கொலகாரன் யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அசோக் செல்வன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, தான் யாரால முடியாத சமயத்திலும் போயிட்டு அவரே அந்த களத்திற்கு இறங்கி அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா என்பதை மீதி கதை. இந்த படத்தை போயிட்டு முழுக்க முழுக்க போயிட்டு ஊட்டியில் போயிட்டு இந்த படத்தை போயிட்டு படம் அடிச்சிருக்காரு கேமராமேன். இந்த படத்துடைய மியூசிக்கும் சரி இந்த படத்துடைய கேமரா ஒளிப்பதிவும் போயிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காங்க. இந்த படம் போய்ட்டு மாபெரும் வெற்றி இருக்கு. எங்கள் ஓகே டெக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தெரியவங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.